வந்து புத்தாண்டை பத்தி கவிதை எழுதுறவர் நாகேந்திர பாரதி எழுதியிருக்கிறார், அவர் கவிதை வாசிக்கணும். நீ ரைட்டு. நன்றி அழகேசிங்கர் அவர்களே. புத்தாண்டு விடியல், விடியலை நோக்கி பயணங்கள், வேதனை நிறைந்த உள்ளங்கள். விடியலை நோக்கி பயணங்கள், வேதனை நிறைந்த உள்ளங்கள். வடிகால் இல்லா வாட்டங்கள், வறுமை தீயின் மூட்டங்கள். வடிகால் இல்லா வாட்டங்கள், வறுமை தீயின் மூட்டங்கள். படியும் பாசி கூட்டங்கள், வழுக்கும் வாழ்க்கை ஓட்டங்கள். படியும் பாசி கூட்டங்கள், வழுக்கும் வாழ்க்கை ஓட்டங்கள். முடியும் இங்கே மாற்றங்கள், முக்கிய தேவை சீற்றங்கள். முடியும் இங்கே மாற்றங்கள், முக்கிய தேவை சீற்றங்கள். நன்றி, வணக்கம். நன்றி நாகேந்திர பாரதி. கிருபானந்தன், இப்ப ஒருத்தர் வாசிப்பார், அதுக்கு அடுத்தது நீங்க சதுர்புஜன கவி இதை வீடியோ போடுங்க. இப்போ ஒருத்தர் வாசிக்க சொல்ற, அதுக்கடுத்து புத்தாண்டை பத்தி யாராவது வாசி இருக்காங்களா வாசிக்க? கபிலன், கபிலன் நீங்க போடுங்க, வாசிங்க. கபிலன் சொல்லுங்க, வாசிங்க, அன்மூட் பண்ணுங்க. ஓ, மௌலி வேற யாருக்காவது சான்ஸ் கொடுங்க, நான் வந்துடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம். இது சுரேஷ், சுரேஷ் அன்மூட் பண்ணுங்க. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். வினாடி விரையுது, நிமிஷமாக மாறுது, பணி செய்யும் கடிகாரம் மணிகாட்டி நடக்குது. வினாடி விரையுது, நிமிஷமாக மாறுது, பணி செய்யும் கடிகாரம் மணிகாட்டி நடக்குது. கால சக்கரம் சுழலுது, மேளதாளம் முழங்குது, வாரம் மாறம் வாரம் மாதம் மாறுது, புது வருடம் உதிக்குது. கால சக்கரம் சுழலுது, மேளதாளம் முழங்குது, வாரம் மாதம் மாறுது, புது வருடம் உதிக்குது. தித்திக்கும் திருநாளாம், தித்திக்கும் கொண்டாட்டம், நாடெங்கும் கலகலப்பு, மேதினியில் புதுப்பொழிவு. தித்திக்கும் திருநாளாம், எத்திக்கும் கொண்டாட்டம், நாடெங்கும் கலகலப்பு, மேதினியில் புதுப்பொழிவு. வேகமாக உதிர்த்துவிடும் கதிரவனை கண்டவுடன் விழித்திருந்த கண்களுக்கு களிப்புமே கூடிவிடும். வேகமாக உதித்துவிட்ட கதிரவனை கண்டவுடன் விழித்திருந்த கண்களுக்கு களிப்பும் கூடிவிடும். முன்னாள் முதனால் முன்னாள் மலர்ந்த மலரோ இந்நாள் வாடிடும் காண். காய்கனியோ மாறிய காய் கனியாய் மாறிய பின்னும் காம்பில் இருப்பதில்லை ஏன். முன்னாள் முதல் நாள் முன்னாள் மலர்ந்த மலரோ இந்நாள் வாடிடும் காண். காய் கனியோ கனியாய் மாறிய பின்னும் காம்பில் இருப்பதில்லை ஏன். காலம் மட்டும் மாறாதிருக்குமா, வேகம் கொண்டு மாறிடும். இன்று புது வருடம் வந்தது, பிறந்த வருடம் தன்னில் வாழ்வோம். காலம் மட்டும் மாறாதிருக்குமா, வேகம் கொண்டு மாறிடுமே. இன்று புதிதாய் வருடம் வந்தது, பிறந்த வருடம் தன்னில் வாழ்வோமே. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா, கடந்த பின் தானே ஞானம் பிறந்தது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா, கடந்த பின் தானே ஞானம் பிறந்தது. அதாவது இன்று வாழ்வதுங்கிற ஞானம் பிறந்தது. புது வருடத்தில் நல்லது நினைத்து நல்லது செய்து நலமுடன் வாழ்வோம் என்னாலுமே. 2021 வருடத்தை வரவேற்போம். வணக்கம். நன்றி. அடுத்தது சதுர்புஜன், அவர் வீடியோல வருவார். புத்தாண்டே புத்தாண்டே பூத்து வரும் புத்தாண்டே, புத்தாண்டே புத்தாண்டே பூத்து வரும் புத்தாண்டே, புத்தாண்டே புத்தாண்டே எமை காக்க வரும் புத்தாண்டே, புத்தாண்டே புத்தாண்டே எமை காக்க வரும் புத்தாண்டே. புது செய்தி எதுவும் எமக்கு தர வேண்டாம், புது செய்தி எதுவும் எமக்கு தர வேண்டாம். புது நோய்கள் வந்து எமை உற வேண்டாம், புது நோய்கள் வந்து எமை உற வேண்டாம். பேராசை எமக்கில்லை இனி தரணியிலே, பேராசை எமக்கில்லை இனி தரணியிலே. ஊரார் உலகத்தார் உற்றார் நலம் வேண்டிடுவேன், ஊரார் உலகத்தார் உற்றார் நலம் வேண்டிடுவேன். தடுப்பூசி தந்து எமை காக்க வேண்டும்,
தடுப்பூசி தந்து எமை காக்க வேண்டும். அனைவருக்கும் அதை உடனே தர வேண்டும். அனைவருக்கும் அதை உடனே தர வேண்டும். மருத்துவர் தாதையர் என தொடங்கி ஒருவரும் விடாமல் பயன் பெற வேண்டும். மருத்துவர் தாதையர் என தொடங்கி ஒருவரும் விடாமல் பயன் பெற வேண்டும். புது புது தொற்றுக்கள் படைக்காதே, புது புது தொற்றுக்கள் படைக்காதே, வாயை கட்டும் வேதனையை வளர்க்காதே, வாயை கட்டும் வேதனையை வளர்க்காதே, தள்ளி தள்ளி ஓட எமை விரட்டாதே, தள்ளி தள்ளி ஓட எமை விரட்டாதே, கையை கையை கழுவி எமை கலக்காதே, கையை கையை கழுவி எம்மை கலக்காதே. போன வேலை பிள்ளைகளை சேர வேண்டும், போன வேலை பிள்ளைகளை சேர வேண்டும். பிழைக்கும் வழி உழைப்பவருக்கு ஈக வேண்டும், பிழைக்கும் வழி உழைப்பவருக்கு ஈக வேண்டும். தொழிலெல்லாம் உலகினிலே தழைக்க வேண்டும், தொழிலெல்லாம் உலகினிலே தழைக்க வேண்டும். இங்கும் அங்கும் மக்கள் சென்று கலக்க வேண்டும், இங்கும் அங்கும் மக்கள் சென்று கலக்க வேண்டும். காற்று மாசு பூமி எங்கும் குறைய வேண்டும், காற்று மாசு பூமி எங்கும் குறைய வேண்டும். கண் திறந்து மூச்சு விட்டு வாழ வேண்டும், கண் திறந்து மூச்சு விட்டு வாழ வேண்டும். அனைவருக்கும் உணவு இங்கே கிட்ட வேண்டும், அனைவருக்கும் உணவு இங்கே கிட்ட வேண்டும். அன்பு செய்து அனைவருமே ஆட வேண்டும், அன்பு செய்து அனைவருமே ஆட வேண்டும். கவிதை கதை தொடர்ந்து நானும் படைக்க வேண்டும், கவிதை கதை தொடர்ந்து நானும் படைக்க வேண்டும். படைத்தவனை பாடி பாடி பரவ வேண்டும், படைத்தவனை பாடி பாடி பரவ வேண்டும். நண்பர் படை சூழ நானும் மகிழ வேண்டும், நண்பர் படை சூழ நானும் மகிழ வேண்டும். எம் நெஞ்சினிலே நிம்மதிதான் வேண்டும் வேண்டும், எம் நெஞ்சினிலே நிம்மதிதான் வேண்டும் வேண்டும். நன்றி நண்பர்களே. கிருபானந்தன், வாவேசு வந்து அடுத்தது. இப்ப கபிலன் கவிதை வாசிப்பார், அதுக்கு அடுத்தது வாவேசு. ஓகே கபிலன். வணக்கம் அழகி சிங்கர். விருட்சம் அமைப்பில் சேர்ந்த அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு கீதர் மடா என்ற தலைப்பிலே நான் எழுதிய ஒரு பாடல், எத்தனை எத்தனை இன்பங்கள் சேர்ந்தது இந்த உலகமடா, எத்தனை எத்தனை இன்பங்கள் சேர்ந்தது இந்த உலகமடா, அவை எத்தனையும் அந்த ஆண்டவன் அருளிய அன்பு வரங்களடா, இன்ப ஸ்வரங்களடா, எத்தனை எத்தனை இன்பங்கள் சேர்ந்தது இந்த உலகமடா. சித்திரம் போலே செவ்வானத்திரையில் சூரியன் மலருதடா, சித்திரம் போலே செவ்வானத்திரையில் சூரியன் மலருதடா, அது நித்தமும் உழைத்தால் நிச்சயம் உயர்வுடன் நமக்கே கூறுதடா, நித்திரை மறந்து நீல கடல் அலை நிலத்தை தின்றுதடா, நித்திரை மறந்து நீல கடல் அலை நிலத்தை தின்றுதடா, அது கத்து கொடுக்கின்ற முயற்சி பாடத்தை நாம் கற்றிட வேண்டுமடா. சத்தமின்றி நம்மை சுற்றிடும் காற்று சொல்லும் ஓ செய்தியடா, சத்தமின்றி நம்மை சுற்றிடும் காற்று சொல்லும் ஓ செய்தியடா, அது மற்றவர் வாழ மூச்சாக நாம் மாறணும் எனும் ஓர் நிதியடா. இத்தரையில் என்றும் பொறுமையின் சிகரமாய் இருப்பது பூமியடா, இத்தரையில் என்றும் பொறுமையின் சிகரமாய் இருப்பது பூமியடா, அது எத்தனை சுமைகள் என்றாலும் இதயத்தில் ஏற்றிடச் சொல்லுமடா, உச்சியில் இருக்கும் வானத்திற்கென்றுமே எல்லைகள் இல்லையடா, உச்சியில் இருக்கும் வானத்திற்கென்றுமே எல்லைகள் இல்லையடா, அது எத்தனை கற்றாலும் எல்லை அதற்கில்லை என்பதை சொல்லுமடா, புத்தனும் இயேசுவும் நபிகளும் சொன்னது சத்திய வேதமடா, புத்தனும் இயேசுவும் நபிகளும் சொன்னது சத்திய வேதமடா, அதை சித்தத்தில் வைத்தே நித்தமும் பாடுவோம் முத்தமிழ்கிதமடா, எத்தனை எத்தனை இன்பங்கள் சேர்ந்தது இந்த உலகமடா, அவை எத்தனையும் அந்த ஆண்டவன் அருளிய அன்பு வரங்களடா, இன்ப ஸ்வரங்களடா. நன்றி நன்றி கபிலன், பிரமாதமா வச்சீங்க. இப்ப அடுத்தது வாவேசு வீடியோல வருவார். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு என்பது காலத்தை குறிக்கிறது. எனவே காலத்தை பற்றிய என்னுடைய பாடல் ஒன்றை உங்களோடு இந்த நல்ல நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். காலம் இல்லாது ஓடும் சில நேரம் தெம்மாங்கு பாடும், காலம் இல்லாது ஓடும்
நீரும் தெம்மாந்து பாடும் காலம் கரை புரண்டூரும் சில நேரம் சிலையாக மாறும் காலம் இல்லாது ஓடும் சில நேரம் தெம்மாங்கு பாடும் கனவெனும் ஒரு வதனம் அதில் நனவெனும் இருவிழி அசைய காலம் நில்லாது ஓடும் கனவெனும் ஒரு வதனம் அதில் நனவெனும் இருவிழி அசைய காலம் நில்லாது ஓடும் சில நேரம் தெம்மாங்கு பாடும் கதிரவன் எழுந்ததும் காலை அவன் கணக்கிடுவான் புது நாளை கதிரவன் எழுந்ததும் காலை அவன் கணக்கிடுவான் புது நாளை அதன் எரிரொலியே வரும் இரவு அந்த நில ஒளி தருவது உறவு உறவு காலம் கண்ணாடியாகும் சில நேரம் கண்மூடி போகும் காலம் இல்லாது ஓடும் சில நேரம் தெம்மாங்கு பாடும் காலம் கரை புரண்டூரும் சில நேரம் சிலையாக மாறும் வானமெனும் குடை நீழல் கீழே வாழ்க்கை எனும் வழி தேடல் வானமெனும் குடை நீழல் கீழே வாழ்க்கை எனும் வழி தேடல் அங்கே கானமும் மோனமும் கூடல் அங்கே கானமும் மோனமும் கூடல் சற்றும் களைப்பறியா விளையாடல் ஆடல் காலம் கற்கண்டு ஆகும் சில நேரம் கற்பூரமாகும் காலம் இல்லாது ஓடும் சில நேரம் தெம்மாங்கு பாடும் காலம் கரை புரண்டூரும் சில நேரம் சிலையாக மாறும் சில நேரம் சிலையாக மாறும் வணக்கம் வணக்கம் இப்பொழுது புத்தாண்டை பத்தி இன்னும் யாராவது கவிதை வாசிக்கிறாங்களா நீங்க திருநாக்கர் படிங்க நீங்களும் பாரு ஓகே நோட் பண்ணிக்கிறேன் ராமசாமி நோட் பண்ணிக்கிறேன் திருநாக்கர் கேக்குதா வாய்ஸ் கேக்குதா நல்லா கேக்குறது சத்தமா கேக்குறது சரி சரி புத்தாண்டு வாழ்த்து சிறிய கவிதை தான் அனைத்து விருச்சம் கவிஞர்களுக்கும் முதற்கண்ணனுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தாண்டு வாழ்த்து முடிந்தது சோதனை ஆண்டு இன்று விடிந்தது புதிய ஆண்டு கடந்த ஓர் ஆண்டாக நடந்தவை நாம் அறிவோ அடிமேல் அடியென விழுந்து அனுபவ படிகளை கடந்து படிப்பினை கற்று தெளிந்தோம் படிப்பின் அதிசயம் உணர்ந்தோம் தடுத்திடும் ஊசி மருந்தை தந்ததே அறிவியல் வெற்றி வந்துச்சு வடுக்களை படிக்கல்லாக்கி தொடர்வதே வாழ்வின் வெற்றி கண்ணும் கருத்துமாய் இங்கு கடமையை புரிவோம் நன்று வண்ணம் நிறைந்ததாய் தங்கும் வாழ்க்கை இனிக்கும் என்றும் அன்பு நட்புடன் அகம் மகிழ்ந்திருக்க நன்மைகள் புரிந்து நலமுற வாழ்வோம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஞாயிறு ராமசாமி கிருபானந்தன் அடுத்தது கிரிஜா ஞாயிறு ராமசாமி பிறகு கிரிஜா ஓகே ஞாயிறு ராமசாமி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாவேசு அருமையான பாடலை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி
என்னுடைய புத்தாண்டு கவிதை. கால புயலின் வேகத்தில் ஓர் புதிய கதவு திறக்கிறது. கால புயலின் வேகத்தில் ஓர் புதிய கதவு திறக்கிறது. ஒளியின் மெல்லிய கீற்றுகளை உள்ளே அழைத்து வருகிறது. மூடிய கதவின் முனகல் எல்லாம் இதழ்வரை நின்று விடுகிறது. தெளித்த விதையின் சத்தங்கள் முற்றம் இறைந்து கேட்கிறது. கால புயலின் வேகத்தில் ஓர் புதிய கதவு திறக்கிறது. புதிய பக்கம் திறந்திடவே காற்றிடம் அனுமதி கிடைக்கிறது. அமைதி கிடைக்கிறது. படித்து முடித்த வரலாறு அஞ்சறை பெட்டியில் அடங்கியது. புத்தம் புதிதாய் நீர்க்குமிழி சிறிதாய் பெரிதாய் தெரிகிறது. கால புயலின் வேகத்தில் ஓர் புதிய கதவு திறக்கிறது. மழலை சேர்த்த மண் வீடாய் அழகு மிளிர்ந்து இருக்கிறது. திருப்பம் பார்க்கும் விழிக்குள்ளே கனவுகள் கோலம் இடுகிறது. தோல்விக்கு மூச்சு கொடுத்தபடி வெற்றியின் வாசம் வருகிறது. கால புயலின் வேகத்தில் ஓர் புதிய கதவு திறக்கிறது. முடிவுரை தந்த புள்ளியிலே தொடக்கம் விரல்கள் பெறுகிறது. புதிதாய் தனக்கென அடையாளம் தேடும் முயற்சி நடக்கிறது. இழந்தது மடிவிழ ஏக்கங்கள் இதய துடிப்புடன் இணைகிறது. சங்கிலி தொடராய் வந்ததெல்லாம் தனித்து தெளிவை பெறுகிறது. திறந்தது நமது நம்பிக்கை வருவது வரட்டும் புது வாழ்க்கை. கால புயலின் வேகத்தில் ஒரு புதிய கதவு திறக்கிறது என்று என் கவிதையை முடித்துக்கொண்டு நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இப்போது வந்து கிரிஜா சதுர்புஜன் வீடியோல வருவாங்க. வணக்கம், நான் கிரிஜா பாஸ்கர் சென்னையிலிருந்து பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நான் ஒரு கவிதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். இனிய 2021 வருக, இன்னல்கள் அனைத்தும் கடைக, அன்பு நெஞ்சங்களில் மகிழ்ச்சி பொங்குக, அவனியில் அமைதி நிலவுக, மனித நேயம் ஓங்குக, தரணியில் ஏற்றத்தாழ்வு நீங்குக, புரட்சி வன்முறை ஒடுங்குக, இயற்கையின் செழுமை வளர்க, மக்கள் வாழ்வு வளர்ச்சி அடைக, நீதி நேர்மை தர்மம் மலர்க, நோய் நொடி பிணி அகலுக, அனைத்து உயிர்களும் புத்துணர்ச்சி பெறுக, உலக நாடுகள் ஒற்றுமையாய் வாழ்க, அல்லல் களைந்து ஆனந்தம் பெறுக. இனிய ஆங்கில புத்தாண்டே உன்னை வருக 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 என ஆடிப்பாடி வரவேற்கிறோம். நன்றி. ஓகே, அடுத்தது புத்தாண்டை பத்தி யாராவது கவிதை எழுதிய வாசிக்க விரும்புகிறீங்களா? பாபு சந்திரன், பாபு சசிதரன், புத்தாண்டு பத்தி. சரி, வாசிக்கிறேங்கய்யா. புத்தாண்டு கவிதைகள். புத்தாண்டு கவிதை தாங்கய்யா. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சிறிய இடைவெளிக்கு பிறகு விருட்சத்தில் இணைவதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். குமாப்பா கபிலன் ஐயா, குமாப்பா திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கும், வவுசே ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை கூறி கவிதைக்குள்ளே போகிறேன். சின்ன கவிதைதான். கிழித்த தாளில் காலம் எழுதிய வரலாறு.
தினம் தினம் கிழித்த தாளில் காலம் எழுதிய வரலாறு. உதிர்ந்த நேரங்களில் உலகம் விழித்தெழுந்த விஞ்ஞானம். உதிர்ந்த நேரங்களில் உலகம் விழித்தெழுந்த விஞ்ஞானம். சுற்றி கொண்டே நகர்கிறது பூமி, சுற்றி கொண்டே நகர்கிறது பூமி, நகர்ந்து கொண்டே சுற்றுகிறது வாழ்க்கை, நகர்ந்து கொண்டே சுற்றுகிறது வாழ்க்கை. ஆண்டுகளின் அடையாளமாய், ஆண்டுகளின் அடையாளமாய் அங்கும் இங்குமாய் சில சம்பவங்கள், ஆண்டுகளின் அடையாளமாய் அங்கும் இங்குமாய் சில சம்பவங்கள். புரட்டி போட்ட நெம்புகோலாய் இருபது இருபது, புரட்டி போட்ட நெம்புகோலாய் இருபது இருபது, புரட்டுமா அல்லது நம்மை மகிழ்விக்குமா இருபது இருபத்தொன்று. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி, மகிழ்ச்சிங்க. இப்ப வந்து வேற யாராவது வாசிக்கிறாங்களா இல்லையா? சரி, இப்ப வந்து நானே வாசிக்கிறேன். புத்தாண்டை பத்தி, புத்தாண்டு பத்தி படிக்கணுமா? புத்தாண்டு சம்பந்தமா படிக்கணும், அப்புறம் வந்து காமன எல்லா எழுதுற கவிதைகளும் படிக்கணும். இப்ப முதல்ல புத்தாண்டை பத்தி யாரு எழுதியிருக்காங்களோ அதை படிக்கணும். இப்ப நான் வந்து வாசிக்கலாமா? நீங்க புத்தாண்டு பத்தி வாசிக்கிறீங்களா? சரி, வேணுகோபால் வாசிங்க. நீங்க வரமாட்டீங்க, ஆனாலும் கூப்பிடுறேன்னு கூப்பிட்டுருக்காரு, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அப்படி வரவழைக்கிறதுல தனி தினசு அழகிய சிங்கருக்கும் மற்ற கவிஞர்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கரிசலுக்கு என்று சில பயிர்கள் உண்டு. வானம் பார்த்த பூமியில் சொற்ப தண்ணீருக்கும் முளைக்கும் கீரை செடிகள். இன்ன பருவத்தில் இன்னின்ன விதைப்பாட்டில் இவையே முளைப்போம் என்று சொல்லவும் செய்யும் தானியங்கள் சிலது. கடும் குளிரில் நடுங்கும் உடலின் அவஸ்தைகள், ஒடுக்குமலையாளர் படுத்தி எடுக்கும் பாடுகள் எல்லாம் பொருட்படுத்தாது. ராப்பகலாக குடும்பம் குடும்பமாக ஊர் முச்சூடும் கூட தேச மொத்தத்திற்குமான நடவு நடத்தி கொண்டிருக்கின்றனர் விவசாயிகள். அடங்க மறுத்து வெகுண்டு எழும் துணிவு மிக்க போர்க்குண விதைகளை புத்தாண்டே வருக, நம்பிக்கை பெரு வெளிச்சம் தருக. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. இப்ப வந்து நீலகண்டன் வந்திருக்காரு நேராவே, அவரு கவிதை வாசிப்பாரா? நீலகண்டன் புத்தாண்ட பத்தி, நீலகண்டன் ஹலோ, அன்மூட் பண்ணுங்க நீலகண்டன், அன்மூட் பண்ணுங்க. ஹலோ சார், நான் கவிதைய ரெடி ஆயிப்பந்தான் வந்து சாப்பிட்டு இருக்கேன். சும்மா உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்பிட்டேன், ரெக்கார்டிங் போடுறேன் நானு. இந்த ஒரு தடவை ரெக்கார்டிங் போட்டுடுங்க, இப்பதான் வந்தேன். சரி சரி, அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். கிருமானந்தன் முடியுமா ரெக்கார்டிங் வீடியோ? இல்ல, நான் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு படிக்கிறேன். இல்ல இல்ல, இப்ப ரெக்கார்டிங் போட்டுருவோம் உங்களது. அது ஒன்னுடைய இதுல இருந்து போட முடியுமா? அந்த இதை காட்டுறேன் படிக்கிறேன். இன்றைய நவீன விருட்சத்தின் இலக்கிய அரங்கில் கலந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2021 என்ற தலைப்பிலான எனது கவிதை, நான் குமரி எஸ் நீலகண்டன். அண்ட வெளியில் ஒரு உயிர்கோளமாய் சுழலும் பந்தில் சூரிய விழிகளின் சிமிட்டலாய் கருப்பு வெள்ளை ஒளிஜாலம் ஒரே தாளத்துடன் ஒரே வேகத்துடன் காலச்சக்கரமாய் உருண்டு கொண்டிருக்கிறது. வருடங்கள் வந்தும் போயும் இருக்கின்றன. பூக்கடை முன்பு பறக்கிற அழுக்கு தூசிகள் போல வாழ்த்துக்களோடும் ஏச்சு பேச்சுக்களோடும் வருடங்கள் பிறந்து கொண்டே இருக்கின்றன. வேறு வேறு வடிவங்களில் கொரோனா போல பலரும் முகமூடிகளோடே திரிகிறார்கள். பலர் தற்காப்புக்காக முகமூடி போட்டுக்கொள்கிறார்கள். முகமூடிக்குள் பலருக்குள்ளும் ஒரு சதி உலகம் இருக்கிறது. சிலர் அந்த முகமூடிக்குள் மூச்சுவிட இயலாமலும் முகமூடியை அவிழ்க்க இயலாமலும் சித்திரவதைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மை முகமூடிக்கு உள்ளேயா வெளியேயா தெரியவில்லை. சிலர் எல்லாவற்றையும் கை கழுவி செல்கிறார்கள். சிலர் எல்லோரையுமே கை கழுவி செல்கிறார்கள். ஆண்டுகளில் இலக்கு வைத்தும்
நம்மால் லட்சியங்களை எட்ட இயலவில்லை. பலர் கட்சிகளை தொடங்கியும் முடக்கியும் ஆகிவிட்டது. வருடங்கள் வந்து போயிருக்கின்றன. வருபவையெல்லாம் வேறு வேறு வடிவங்களில் இருக்கின்றன. கொரோனா போல குறைந்தது நாம் எல்லோரும் இனி ஒரே மாதிரியாகவாவது சிரிக்க முயற்சிப்போம். எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இப்ப வந்து வேற யாராவது புத்தாண்டு பத்தி வேற யாராவது இல்ல, யாரும் இல்ல. சரி, இப்ப நான் வேற வழி இல்ல, நான் புத்தாண்டை பத்தி நான் படிச்சிடுறேன் கவிதைய. புத்தாண்டே புத்தாண்டே, இன்று காலை எழுந்தபோது புத்தாண்டு என்று மறந்துவிட்டது. ஆனால் கோயிலுக்கு போனோம், கூட்டம் நிரம்பி வழிந்தது. தொற்று பயத்தால் கியூவில் நிற்கவில்லை, ஒருவிடனும் ஓடிவிட்டது. பயத்தை காட்டி மிரட்டி விட்டு போயிற்று. புத்தாண்டே வருக வருக என்று கூவி கூப்பிடப் போவதில்லை. ஆனால் இனி வருகின்ற நாட்களில் எல்லாம் சரியாக நடக்க வேண்டும். வண்ணமயமான கோலங்கள் மூலம் தெருவில் புத்தாண்டை வரவேற்றார்கள். புத்தாண்டிற்கு முதல் நாள் குடியிருப்பவரின் வீட்டில் வயதான பெண்மணி இறந்து விட்டாள். அவ்வளவுதான் அது. இப்ப வந்து அடுத்தது மதிவாணன். பொதுவான கவிதைகள் இனிமே வாசிக்கிறது மதியழகன். சாரி. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கவிதையின் தலைப்பு சின்ன சின்ன வட்டங்கள். குழந்தைகள் இல்லாத வீடு, கருவறையில் கடவுள் இல்லாத கோவில், நிம்மதியற்ற உலகில் ஒரே ஆறுதல் மழலை செல்வங்கள். குழந்தைகள் உள்ள வீட்டுக்கு சென்று பாருங்கள். ஆடைகள் ஆங்காங்கு சிதறி கிடப்பதை, அலமாரி புத்தகங்கள் இறைந்து கிடப்பதை யாருக்கு தெரியும்? மழலை கடவுளின் மொழியாக கூட இருக்கலாம். குழந்தைகள் உங்களின் நகலல்ல, நீங்கள் இதை போட்டிருக்கலாம். குழந்தைகளை சுயமாக வளர விடுங்கள். குழந்தைகளுடன் பேசும்போது யாரும் உணர்வதில்லை தாங்கள் கடவுளுடன் பேசுகிறோம் என்று. குட்டி செல்லங்களை தாய் தந்தை என்ற இரண்டு தேவதைகளை நம்பியே கடவுள் பூமிக்கு அனுப்புகிறார். வறியவன் வீட்டிலும் வசந்த மீட்டம் செய்வது குழந்தை செல்வம் மட்டும்தான். கண் மூடி உறங்கும் போது கண்ணம் குளிவில சிரிக்கிறாள். அவள் கனவு முழுவதும் கார்ட்டூன் பொம்மைகள் உயிர் பெற்று நடமாடுகின்றன. நன்றி, வணக்கம். நன்றி. பானுமதி அவர்களை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பானுமதி. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்ப நான் படிக்கக்கூடிய கவிதை இரண்டையும் சேர்ந்த மாதிரி படிச்சுடலாம் நினைக்கிறேன். ஏன்னா இரண்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு உங்களால நிச்சயமா புரிஞ்சுக்க முடியும். ஒண்ணு என்னுடைய வழக்கமான பாணியில எழுதப்பட்ட கவிதை அல்ல. நம்முடைய பழந்தமிழை, அதனுடைய முக்கியமான இலக்கியத்தை காவியத்தை கொண்டாடக்கூடிய கவிதை முதல் கவிதை. பிறகு காலம் நேரம் பற்றின கவிதை. நான் படிக்கலாம் படிக்கலாம் இல்லையா? படிக்கலாம். ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் தமிழை வாழ்த்திதான் இந்த புத்தாண்டை நான் வரவேற்கிறேன். ஒளிர்க தமிழ், புத்தாண்டில் மணி விளக்காய், வளர்க அறம், மானுடம் செழிக்கும் ஊற்றாய், ஒழிக தீ உண்மி மேலும் பல கேடுகளும், சடுதியில் அழிந்திட 21 வரவேற்போம். கானுரைந்த முனி அகத்தியன் தந்த அத்தீத்தமிழில், வானுரைத்த போல் உரையில் இளவரசன் சிலம்பொழித்தான். கானுரைந்த முனி அகத்தியன் தந்த அந்த தீந்தமிழில், வான் உரைத்த கோல் உரையில் இளவரசன் சிலம்பொழித்தான். வாரித்தந்த சுரவியில் அன்னமேந்தி மேகலை நடக்க, கானுரைந்த ராமரை பாட கம்பனும் எழுந்து வந்தான். முத்தமிழாய் புப்பானே குரல்கள் செப்பும், நான்கடியில் நல்வித்தை பாட்டி மொழியும், சீராய் விருத்தமும் தொகையும் கொண்டு ஆராய் பெருகும் அமுதினே உண்ணீரோ.
அறிகுயில் மாதவனை வீழ்த்திய பாவை, ஆலகால மாதேவனை அழைத்த எம் பாவை, காதலாகி கசிந்த நம் பிள்ளை, ஞானத்தில் நமனை அஞ்சாத அப்பர்கிறார், பித்தாயன விற்பனை அழைத்த அழகு, எந்தாய் என சிவன் விழிக்கும் பேயுரு மங்கை, அழகில் ஜோதியினை காட்டிய சேக்கிழார், படியாய் கிடந்து பவழவாய் கண்ட ஆழ்வார், ஐந்தினை கண்டவர், ஐந்தெழுத்து அறிந்தவர், ஐயமின்றி அரணை தமிழ் கொண்டு எதிர்த்தவர், ஐந்தினை கண்டவர், ஐந்தெழுத்து அறிந்தவர், ஐயமின்றி அரணை தமிழ் கொண்டு எதிர்த்தவர், ஐம்பு நூறும் பதிற்றுப்பத்தும் ஆக்கிய சான்றோர், ஐம்பெரும் காப்பியம் அணி செய்யும் அன்னை, காதல் வீரம் இரு கண்ணனர் கொண்டவர், அறிதல் ஆற்றல் என என்றும் திகழ்ந்தவர், வியத்தலும் கூற்றலும் இல்லாது உழித்தவர், கணியத்த ஐயன் ஏற்றியது உலக விளக்கு, கணியத்த ஐயன் ஏற்றியதோ உலக விளக்கு, அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டாலே, சத்தாய் பாடியவள் ஏற்றாத மணி விளக்கா, ஏத்தம் இறக்கையிலும் கழனி உழுகையிலும் சந்தம் நிறைத்து வைத்து இசைத்தது உயிர் பாட்டல்லவா, பிள்ளை தமிழ் பாடி அம்மானை ஆடிடுவோம், தெள்ளு தமிழில் காவடி சிந்தெடுப்போம், அள்ளும் நெஞ்சை அந்த திருப்புகளும் அலங்காரம், கிள்ளை மொழிக்கென்றே கிளிப்பாட்டும் நவதன்றோம், இத்தனை வளத்தையும் அறிந்தான் அக்கவிஞன், சொல் துணை கொண்டு இனிய கவிதையில் சொன்னான், எத்தனை வறுமை எத்தனை இகழ்வு, அத்தனை கேட்டிலும் சிந்தனை உன்னுடைய அரும் சித்திரத்தை தந்தான், நாம் இருக்கும் நாடு நவது என்று அறிந்தான் அவன், நல்ல தமிழ் பாட்டில் அதை சொல்லியும் வைத்தான், தேனிருக்கும் மலரை வண்ட வெறுப்பதுண்டோ, ஊன் இருக்கும் உனக்கு அது மனதில் இல்லையா, வானம் அளந்து அனைத்து அளந்திடும் அவன் தமிழே, ஞான மலத்திடம் நல்திடம் கூடிடும் அவன் கவியே, கான மழை பெய்யும் இந்நாளில் பாட்டிசைப்போம் தேமதுர தமிழாலே, 20-21 மாலை இடுவோம். முதல் கவிதை முடிந்தது. அடுத்த கவிதை கொஞ்சம் கான்ட்ராஸ்டா வரும். காலம் நேரம். பறவைகள் அறியும் பருவங்கள் கான், பறவைகள் அறியும் பருவங்கள் கான், விலங்குகள் அறியும் உடல் மாற்றங்கள், சுழலும் சக்கரத்தில் காலம் வந்தது, அதை கனல் கண்ட மனிதன் உடன் கொண்டு வந்தான், ஆரங்களில் எது நேற்றையது, ஆரங்களில் எது நேற்றையது, நீர்த்திவளைகளில் எது இப்போதையது, நொடிகளில் எது பிறந்து விட்டது, செடிகளில் பூ விருந்ததும் தான் எப்போது, நொடிகளில் எது பிறந்து விட்டது, செடிகளில் பூ விருந்ததும் தான் எப்போது, நேற்றை கடைக்கையில் நேற்றை கடற்கையில் இன்று இன்பம், இன்று நினைப்பதோ எதிர்வரும் காணல், சென்றபின் திரும்பாத காலம், கொட்டி கொட்டி அளக்கும் கூளங்கள், சாரம் பிரித்த பின்னும் சாய்ந்தாடும் கட்டிடம், சாரம் தெரிந்த பின்னும் உள்ளாடும் நர்த்தனம், சாரத்தை தள்ளும் சக்கையின் உன்வத்தம், சராசரத்தை அறிந்தவர் சொல்லுங்கள் என்னிடம், சாரம் பிரித்த பின்னும் சாய்ந்தாடும் கட்டிடம், சாரம் தெரிந்த பின்னும் உள்ளாடும் ரத்தனம், சாரத்தை தள்ளும் சக்கையின் உண்மத்தம், சராசரத்தை அறிந்தவர் சொல்லுங்கள் என்னிடம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. அடுத்தது ரகோத்தமன். ஹலோ, அன்மூட் பண்ணு. ஓகே 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 ஓகே, கேக்குது இல்லையா? அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இரண்டு கவிதைகள் வாசிக்க இருக்கிறேன், சிறிய கவிதைகள் தான். முதல் கவிதை நிலவின் வழி என்கிற கவிதை. மேகபதில் மறைந்து மறைந்து ஒளிந்து விளையாடி வானில் நீந்தும் நிலவோடு போட்டி போட்டு வேக வேகமாய் நடந்தேன் அந்த ஒற்றையடி பாதையில். வழியில் திடீரென ஆந்தையின் ஓலம் செவியை கிழிக்க நான் நின்று விட்டேன். நிலவு நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு கவிதை முடிஞ்சது, இரண்டாவது வாசிச்சிருவா? வாசிங்க வாசிங்க. ஓகே, இந்த கவிதை வந்து அவன் வரமாட்டான் அப்படிங்கிற கவிதை.
கிளியிடம் ஜோதிடம் கற்ற குருவி காக்கையின் ஜாதகம் கணித்து அது கட்டும் கூட்டின் இருப்பிடம் எங்கென கூடு நெய்யும் திறனறியா குகையிடம் பகர ஒதுங்கி நின்று செவிமடுத்த கழுகின் துரத்தலில் சிக்குண்ட கூகை கிளியிடும் கிளியிடம் அடைக்கலம் கேட்டு காட்டி கொடுத்தது கிளியை கிளி கூவி அழைத்தது தன் ஆசான் மனிதனை அவன் வரமாட்டான் என்று கிளிக்கு எப்படி தெரியும். இவ்வளவுதான் கவிதை. நன்றி நன்றி ராவத்துமன். இப்ப அடுத்தது லாவண்யா கவிதை வாசிக்கிறீங்களா? லாவண்யா ஹலோ கேக்குறா? கேக்குறது கேக்குறது, வாசிங்க. நீங்க வாசிக்கலாமா? அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒரு கவிதை வாசிக்கிறேன். ஊட்டி விடாமல் உண்ணத் தெரியா குஞ்சு உறக்கம் தழுவும் சமயம் அன்னையின் அணைப்பில் இருக்க விழையும் பெஞ்சு பக்கெட் நீரை கையில் அலைந்து சுவரில் பதித்து வியக்கும் அரும்பு காகிதம் கிழியும் ஓசையை ரசிக்க செய்தித்தாளை கிழித்து மகிழும் மழலை ஆசை தீர விளையாடட்டும் அணிற்பிள்ளையாய் சுற்றித் தெரியட்டும் என்றால் யார் கேட்கிறார்கள்? சுயமாய் கூவக் கற்கும் குயிலை அழ அழ சொன்னதை சொல்லும் கிளியாக்கும் கிண்டர் கார்டன் கூண்டுக்கு தூக்கி செல்கிறார்கள். முதல் வகுப்பு படிக்கும் மூத்த பேரன் முதுகில் அரிசி மூட்டை கணத்தில் புத்தக மூட்டை குழந்தைகளை ஏன் இப்படி வரைக்கிறார்கள் ஆண்டவரே? அவ்வளவுதான் கவிதை. வணக்கம் வணக்கம வணக்கம். அடுத்தது கணபதி வாசிக்கிறீங்களா? கணபதி கவிதை வாசிக்கிறீங்களா? சார் கேக்குதா? கேக்குறது கேக்குறது. சார் புத்தாண்டு படிக்கலாமா? படிக்கலாம் படிக்கலாம் படிக்கலாம். சரி சார். புத்தாண்டும் வந்திடவே புதிது புதிதாய் தீர்மானங்கள் புரட்டி பார்க்கும் மனதறியும் தீர்மானம் எதுவும் புதிதல்ல வென்று பத்தாண்டாய் எடுத்ததே புது வடிவம் எடுத்து வரும் காலையில் நடைப்பயிற்சி குறையும் காப்பி கோப்பைகள் வீண் செலவும் ஊர் சுற்றலும் குறைந்திடவே மனம் இயங்கும் புத்தகங்களை படித்திடவே இலக்கியத்தில் மூழ்கிடவே கடந்த ஆண்டின் தீர்மானங்கள் கலைந்துதான் போனதில் தயக்கம் ஏதுமில்லை என்று புது தீர்மானம் எடுத்திடவே. ஓகே அவ்வளவுதானா சார்? ஓகே ஓகே. அடுத்து சுந்தரராஜன். சுந்தரராஜன் அன்மியூட் பண்ணுங்க. அனைவருக்கும் புத்தாண்டு வணக்கங்கள் வாழ்த்துக்கள். இது ஒரு மரபு கவிதை மாதிரி இருக்கும். தமிழின் அழகே எழில் ழகரம், தமிழின் அழகே எழில் ழகரம், ழகரம் ழகரம் தமிழகரம், தமிழின் அழகே எழில் ழகரம், விழியில் வழியும் அமிழ்தே ழகரம், ஆழியில் பொழியும் மழையே ழகரம், மகிழ்ச்சியில் பழுக்கும் பழமே ழகரம், நெகிழ்ச்சியில் தழைக்கும் நிழலே ழகரம், உழவும் தொழிலும் கமழ்ந்திடும் ழகரம், மழுவும் கழிவும் கழிந்திடும் ழகரம், வாழ்வும் தாழ்வும் பிறழும் ழகரம், பழுதும் விழுதும் ஒழியும் ழகரம், தொழுகையும் அழுகையும் வாழ்வின் வழக்கம், எழுகையும் முழுகையும் முழவின் முழக்கம், வாழையும் தாழையும் செழிப்பின் பழக்கம், கோழையும் மோழையும் அழிவின் புழுக்கம், வாழ்வெனும் வழியில் குழிகள் பழிகள், காழ்பெண்ணும் சுழியில் பழுதுகள் விழுதுகள், தாழ்வெனும் தகழியில் தலைகள் பிழைகள், வீழ்கன எழும்பும் வேழமும் சூழமும், தாழ்பால் அழிந்திட நழுவிடும் பொழுதினில் கொழுந்தன எழுந்திடும் விழியின் பொழில்கள், தழுவிட தழுவிட அவிழ்ந்திடும் எழில்கள், வழிந்திடும் விழியில் அமிழ்ந்திடும் அமிழ்து, வாழை பழச்சாரோ இதழின் உமிழ்ச்சாரோ, தாழை புழையூரில் பொழியும் கூழாரோ, தாழ பழுவூரில் இழையும் குழலேரோ, ஆழ புகழூரில் தலையும் மழை ஊற்றோ, நிகழும் பொழுதெல்லாம் உழைப்பின் இழையன்றோ, திகழும் செழிப்பெல்லாம் மழையின் ஒளிவன்றோ,
மணலை சிமிழ் எல்லாம் மணலை சிமிழ் எல்லாம் மகிழ்வின் விழி என்றோ, தமிழின் புகழ் எல்லாம் செம்மொழி வழி என்றோ, தமிழின் புகழ் எல்லாம் செம்மொழி வழி என்றோ. நன்றி. நன்றி சுந்தரராஜன். இப்ப ராகவன் மதுவந்தி. சுந்தரராஜன் ரொம்ப பிரமாதம், பிரமாதம் அருமை. எனக்கு அனுப்பி தமிழின் சிறப்பை அழா அதை சொல்லிட்டீங்க, ரொம்ப அருமை. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கவிதையின் தலைப்பு அருகருகே ஆனாலும், கிளைகளின் உலகமும் வேர்களின் உலகமும் வேறு வேறு அருகருகே ஆனாலும், இரண்டும் சேர்ந்துதான் மரம் ஆனாலும், கிளைகளின் உலகம் காற்றோடு பேசியபடி வான் வீசி கை நீட்டி மழையோடு உறவாடி வெயிலோடு மகிழ்ந்தபடி, வேர்களின் உலகம் பூமிக்கு கீழே வளங்களை தேடியபடி நீர் தொட்டு மண் புரண்டு ஆனந்தமாய், வேர்களின்றி கிளைகளும் கிளைகளின்றி வேர்களும் இயங்க முடியாதென்றாலும், இருவேறு உலகங்கள் இரண்டுக்கும் பயணம் வெவ்வேறு திசை ஒன்றானாலும், சேர்ந்தே போனாலும் பயணம் வேறு வேறு. நன்றி. நன்றி. இப்ப வேற பாலச்சந்திரன் ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு ஏதாவது கவிதை வாசிப்பாரா? வேகமா ஒரு கவிதை சொல்லாமா? வேகமா கவிதை வாசிக்கணும். ஓகே. சின்ன கவிதையா தான் இருக்கணும். சின்ன கவிதையா? படிச்சா வேகமா படிக்கிறேன். ரொம்ப சின்ன கவிதை எழுமா உங்களுக்கு? சரி. அன்பின் பதாகைகள், இது குழந்தைகள் தினத்தை பத்தினது. கொஞ்சம் நுங்கு ஒரு தேக்கரண்டி வானம், ஒரு விரற்கடை கடல், ஒரே ஒரு கிள்ளு மலை, இரண்டே இரண்டு பூக்கள் போதும் எனது இயற்கை. பறவைகள் தயாரித்து அருளின குழந்தமையை உலகுக்கு, உப்பும் மிளகு பொடியும் மேசையில் காத்திருக்க முள்ளு கரண்டிகளோடு தயாராகிறது பெரியவர்கள் சமூகம். மின் சூடேற்றியில் வெப்பமூட்டி பரிமாறப்பட இருக்கும் குறுங்கு திறன்களை கொத்தி புரட்டி மென்று தின்ன முன்னாள் குழந்தைகளுக்கும் வருங்கால குழந்தைகளுக்கும் இடையே போராடி கொண்டிருக்கின்றனர் இந்நாள் குழந்தைகள். கல்லடிப்படும் சிறகுகளோடும், பீத்தெடுக்கப்படும் தோகைகளோடும், உலுக்கி எடுக்கப்படும் பிடரி முடிகளோடும், புறக்கணிக்கப்படும் கொஞ்சம் மொழியோடும் நம்மை கடந்து போகின்றனர் குழந்தைகள். மதிப்பெண் காயங்களில் அன்பு பூசவும், வகுப்பறை வன்முறையின் சூட்டை தணிக்கவும், கவனிக்கப்பட இயங்கும் விழிகளில் முத்தம் இடவும், அத்து மீறல்களில் கலங்கிய உள்ளங்களை தேற்றவும் மெல் இதயங்களை தேடிக்கொண்டிருக்கின்றனர் குழந்தைகள். கொண்டாட்டங்களில் இன்னும் நம்பிக்கையோடு உறவும், அவர்களது உலகில் பறக்க விடுவோம் அன்பின் பதாகைகளை. நன்றி, வணக்கம். 2014 தமிழ் கிண்டல வெளியான கவிதை. ஓகே, நன்றி. நன்றி வேணுகோபால். அடுத்தது யார்? வேற யாரும் மதியழகன். மதியழகன் படிக்கலாம், இருங்க. திருநாவுக்கரசு, அடுத்தது நீங்க மதியழகன். சுரேஷ், நீங்களும் படிக்கலாம். வணக்கம். ஊடகங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு கவிதை. தேர்தல் நெருங்குற நேரத்தில் அது கொஞ்சம் சூட்டபுள்ளா இருக்கும்னு எடுத்துக்கிட்டேன். ஊடகங்கள் ஊடுருவும் தகவல்களில் நடுநிலை அற்று, ஊடுருவும் தகவல்களில் நடுநிலை அற்று, உண்மை நிலை மறைக்கின்ற உணர்வே அற்று, உண்மை நிலை மறைக்கின்ற உணர்வே அற்று, நாடகங்கள் நடத்துவதே ஊடகங்கள், நாடகங்கள் நடத்துவதே ஊடகங்கள். காழ்ப்புணர்வை உள்ளடக்கி கச்சிதமாக, காழ்ப்புணர்வை உள்ளடக்கி கச்சிதமாக, வாழைப்பழ வழுக்களிலே ஊசியை ஏற்றி நிலவரத்தில் கலவரத்தை தூண்டி வைப்பார்,
நிலவரத்தில் கலவரத்தை தூண்டி வைப்பார். விளம்பரங்கள் வணிகத்தின் வலையில் வீழ்ந்து அலப்பறைகள் செய்திடுவார் அவற்றை நம்பி. ஒவ்வாத உளறல்களை ஒவ்வொரு அமைப்பும் உரத்த பெரும் குரல் கொண்டு கொட்டி தீர்க்கும் உரையாடும் அசடுகளோ வழித்துக் கொள்ளும். சார்பின்மை என கூறும் ஒருதலை சார்புடனே நேர்மையின்றி இவர்கள் நடத்தும் கூத்தையெல்லாம் வேடிக்கை காணுகின்றார். விந்தை மனிதர் நாரதரின் கழகமெல்லாம் நன்மையில் முடியும் என்ற நம்பிக்கை கதைகளை நாம் கேட்பதுண்டு. ஊடகத்தின் கழகமெல்லாம் ஒருவருக்கொருவர் உச்சக்கட்ட மோதலுக்கு முட்டவிட்டு வருவாயை தேடுவதில் குறியாயிருக்கும் ஆரோக்கிய தேடல்களில் அக்கறையோடு புதிய ஆண்டின் இந்த துவக்கத்தில் கவனம் கொள்வோம். வணக்கம். நன்றி நன்றி நாகேந்திர பாரதி. நன்றி அழகேசிங்கர். கவிதையின் தலைப்பு மௌனம். மௌனம் மந்திரம், சொற்களுக்கு உபதேசி, வடிகட்டிய வார்த்தைகளில் வலிமை அதிகம். மௌனம் மந்திரம், சொற்களுக்கு உபதேசி, வடிகட்டிய வார்த்தைகளில் வலிமை அதிகம். மௌனம் ஏறி நீர் அழைக்காமல் உற்றுப்பார் அடிவாரம் வரை புரியும். மௌனம் ஏறி நீர் அழைக்காமல் உற்றுப்பார் அடிவாரம் வரை புரியும். மௌனம் தேன் கூடு கலைக்காமல் கவனி, கொட்டுவது தேன் மட்டும். மௌனம் தேன் கூடு கலைக்காமல் கவனி, கொட்டுவது தேன் மட்டும். மௌனம் மின்சாரம், ஓடுவது தெரியாது உணர்ந்தாலோ பலன் கோடி பல கோடி. மௌனம் மின்சாரம், ஓடுவது தெரியாது உணர்ந்தாலோ பலன் கோடி பல கோடி. நன்றி வணக்கம். நன்றி நன்றி. அடுத்தது சுரேஷ். சுரேஷ் வணக்கம். பொருள் இல்லா கவிதை அப்படிங்கிற தலைப்புல ஒரு சில நேரம் யோசித்தேன், வெகு நேரம் யோசித்தேன், பின்னே ஒரு கவிதை யாத்தேன். நண்பர் ஒருவன் அருகில் இருந்து இந்த கவிதையை படித்துவிட்டு இதன் பொருள் என்ன என்றான். நான் கவிதை எழுதி முடித்து விட்டேன், பொருளை இனிமேல் தான் சேர்க்க வேண்டும் என்றேன். நன்றி நன்றி நன்றி. அழகிங்க சார். மதியழகன். மதியழகன் கவிதை வாசிங்க. மதியழகன். இது வந்து ஆத்தியம், நாத்திகம் பற்றிய கவிதை இல்லை, புத்தகங்களை பற்றியது. கவிதையின் தலைப்பு கள்ளா கடவுளா. நான் ஒரு பிச்சைக்காரன், எத்தனை புத்தகங்களை மேய்ந்தாலும் எனது அறிவு தாகம் மற்றும் தனிவதே இல்லை. நுனிப்புள் மேய்பவர்கள் அறிவு திருக்கோவிலின் வாயிலை கடந்து உள்ளே செல்லாமல் திரும்பிவிடுகின்றனர். பழைய புத்தக கடையில் குவிந்திருக்கும் இவைகள் காகித குப்பைகள் அல்ல, ஞான புதையல்கள். சங்கீதத்தை ரசிக்க பல்லவி சரணம் தெரிந்திருக்க வேண்டுமா என்ன? புத்தகத்தை புரட்டுவதன் மூலம் உன் அக இருளை விரட்டலாம். புத்தகத்தை வாசிக்க தொடங்கும் போது நீ மனிதன், முடிக்கும் போது மகாத்மா. புழு போன்று மண்ணை குடைந்து கொண்டிருந்தவனுக்கு புத்தகங்கள் சிறகுகள் தருகிறது. அறிவை ஆயுதமாக்கி அடிமைத்தனத்திலிருந்து மீண்டல உன்னை அழைக்கிறது ஒவ்வொரு புத்தகமும். ஒருவனின் சரிதம் உன்னை உசுப்பவில்லை என்றால் நீ கல். அந்த சரிதம் உன் வாழ்க்கையின் போக்கையே மாற்றினால் நீ கடவுள். நன்றி வணக்கம். நன்றி பாபு சசிதரன். இன்னொரு கவிதை வாசிக்கிறீங்களா? ரெடியா இல்லையா? அன்மோட் பண்ணுங்க, அன்மோட் பண்ணுங்க, அன்மோட் பண்ணுங்க. ஐயா வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன், வாசிங்க ஐயா. வாசிக்கலாம். நான் வாசிங்க. கேக்குதுங்களா? கேக்குறது. ஹலோ. நான் கேக்குறது. அத கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க. படிங்க, நீங்க படிங்க, நீங்க படிங்க. சரிங்க. கவிதையின் தலைப்பு கொலையுண்ட கிணறு. வெட்டியதும் வெட்டி வைத்ததும் உரையிறக்கியதும் அந்த காலம்.
வெட்டியதும் வெட்டி வைத்ததும் உரையிறக்கியதும் அந்த காலம். நீரிழிவு நோய்க்கு போடும் ஊசி போல் நீரிழிவு நோய்க்கு போடும் ஊசி போல் துளையிடுகிறார்கள் கிணற்றை இழந்த பூமிக்கு, கிணற்றை இழந்த பூமிக்கு. குபுக் குபுக் என சத்தமிடும் ஊற்று கண்களையும் சலசலவென ஓசையோடு கசியும் நீர் பாறைகளையும் பார்த்த கடைசி தலைமுறை நாமாகத்தான் இருப்போம். புதிதாய் வெட்டிய கிணற்று நீரை காலையில் எட்டி பார்க்க கிணறும் இல்லை, நீரும் இல்லை, அதற்காக இன்று யாரும் இல்லை. கடைசி கடைசியா ஒரே ஒரு கவிதைங்க. கிணறு எப்படி இருக்கும் என்று கேட்ட பேரனுக்கு, கிணறு எப்படி இருக்கும் என்று கேட்ட பேரனுக்கு கிணறு வெட்டி கொடுத்தார் அட்டையில் நகரத்திற்கு இடம்பெயர்ந்த தாத்தா. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. நாயர் ராமசாமி, ஏதாவது கவிதை வாசிக்கிறீங்களா? ஒரு பாடல் பாடலாமா? பாடுங்க, பாடுங்க. ஒரு சிறிய பாடல் கவிதையின் தலைப்பு பாடல். இது பாரதியின் ஒரு நிகழ்ச்சிக்காக பாடிய பாடல். பாடல் நம்மை காதல் செய்யும் பாடல், பாடல் நம் செவிக்குள் இன்பத்தூரல், பாடல் நம்மை காதல் செய்யும் பாடல், பாடல் நம் செவிக்குள் இன்பத்தூரல். சந்த கர ஒலியில் சிந்தை துளி மணிகள் விந்தை புரிகின்ற பாடல், சின்ன சின்ன வடிவில் சன்ன சிறு குரலில் எண்ணம் வரைகின்ற பாடல், மனத்தூளியாட்டி இமையீரம் காட்டி, மனத்தூளியாட்டி இமையீரம் காட்டி தாலாட்டும் இனிமை பாடல், பாடல் நம்மை காதல் செய்யும் பாடல். காற்று வெளி அசைவில் சேர்த்த ஒலி வடிவில் வருடும் மயிலிறகு பாடல், காற்று வெளி அசைவில் சேர்த்த ஒலி வடிவில் வருடும் மயிலிறகு பாடல், உணர்வு உரசல்களை உயிர்த்த தருணங்களை உள்ளம் எடுத்து வரும் பாடல், ஒரு ஓடம் போல அலை மோதல் போல, ஒரு ஓடம் போல அலை மோதல் போல கரை தேடும் தவிப்பு பாடல், ஒரு ஓடம் போல அலை மோதல் போல கரை தேடும் தவிப்பு பாடல், பாடல் நம்மை காதல் செய்யும் பாடல், பாடல் நம் செவிக்குள் இன்பத்தூரல், பாடல் பாடல். நன்றி, நன்றி நாயர் ராமசாமி, நன்றி, நன்றி. அடுத்தது கபிலன், கூமாப்பா கபிலன். வணக்கம், இரண்டாவது சுற்றுக்கு அழைத்தமைக்கு. வருவதை வரவேற்போம், தலைப்பு வருவதை வரவேற்போம். சின்ன கவிதை தான். அதற்கு முன்பாக பாபு சசிதனுடைய ரெண்டு கவிதையும் கவித்துறைகளும் ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப ரசிச்சேன். அதே போல ஞாயிறு ராமசாமியுடைய பாடல் மிக மிக சிறப்பு. வருவதை வரவேற்போம். குலை சாய்ந்ததென கலங்குவதில்லை வாழை, குலை சாய்ந்ததென கலங்குவதில்லை வாழை, கன்றை பிரசவித்து கர்வம் கொள்கிறது. ஓலை விழுந்ததென உருகுவதில்லை தென்னை, ஓலை விழுந்ததென உருகுவதில்லை தென்னை, குருத்தை பார்த்து குதூகலம் கொள்கிறது. சருகினை எண்ணி சலிப்பதில்லை சோலை, சருகுகளை எண்ணி சலிப்பதில்லை சோலை, தளிர்களை கண்டு தைரியம் கொள்கிறது. தாய் பிரிந்ததென தவிப்பதில்லை குஞ்சு, தாய் பிரிந்ததென தவிப்பதில்லை குஞ்சு, தன் இரையை தானே தேடிக்கொள்கிறது. நடந்ததை எண்ணி வருந்துவதை விடவும், நடந்ததை எண்ணி வருந்துவதை விடவும் நடப்பதில் நாம் நம்பிக்கை வைப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. மதுவந்தி, நீங்க 100 கவிதை வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன், வாசிக்கிறேன்.
வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது இந்த சசிதரனோட ரெண்டு கவிதையும். ரொம்ப கிணறுக்கு சம்பந்தமா அது ரொம்ப யோசிக்க வைக்கிற, சிந்திக்க வைக்கிற கனையாழியில வெளிவந்த கவிதை. தலைப்பு என்ன செய்ய? ஓடி ஆடி ஏறி இறங்கி அபாரமான கோணங்களில் மும்முரமாய் புகைப்படம் எடுத்தவரை நிறுத்தி வைத்து ஒரு படம் எடுத்துக்கொள்ள தோன்றாமலே போய்விட்டது. அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஓகே. அடுத்தது சொரையூர் ரங்கராஜன். நான் படிச்சிடறேன் அப்படியே. அப்படி பனி உயர்க்கும் இரவு. முகத்தை காட்டுமா நல்லா? நீ இதுக்கு மேல காட்ட முடியாது, அவ்வளவுதான். தெரியுதா இல்லையா? கொஞ்சம் சரி பண்ணீங்க. ஆங்கிள் ஃபேன் தெரியுது நல்லா. ஃபேன் நல்லா தெரியுது. உங்களுடைய ஃபேன் நாங்க. இப்ப தெரியுதா? கபிலன் என்னுடைய சொந்த அண்ணன். அவரு அவரு அவன் சகோதரன். ஆமா 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 ஆமா. நானும் ஃபேன் தான். ஆமா உங்களுக்கு நான் ஃபேன். இருங்க, இது கடைசியில தான் ட்விஸ்ட் இருக்கு. இது கேளுங்க. நீ ரொம்ப ட்விஸ்ட் ஆயிருக்கப்பா. நேர திரும்பப்பா, நேர திரும்பி படிங்கப்பா. நீயே ட்விஸ்டா தான் உட்கார்ந்துருக்க. திரும்ப தெரியல. இப்ப தெரியுதா? தெரியுது. பனி வியர்க்கும் இரவு, வழி இல்லாமல் பிறந்தது புத்தாண்டு, வலியோடு மறைந்தது புத்து பழைய ஆண்டு, நட்சத்திர கோலமிட்டு புத்தாண்டை வரவேற்றது வானில் பட்டாசு மழை, பச்சரிசி மாவில் நீர்த்தளித்த நிலத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது புத்தாண்டு எண்கள், முள்கிரீடத்தின் முனைகளில் பூத்திருந்தன வண்ண வண்ண பூக்கள் மின்னும் மின்னொளியில், பக்தர்களின் வேண்டுகளுக்காக பலமுறை குளிக்கிறார் வீதிதோறும் வீட்டிற்கும் கடவுள், இடிந்து போன வீட்டில் ஒட்டிய வயிற்றோடு படுத்திருக்கும் ஏழைக்கு இப்போ எப்போதும் கடக்கும் இரவாகவே கடந்தது புத்தாண்டு, கோமாளி உலகத்தின் வேடத்தை பார்க்கும் ஏழையின் வாழ்வில் என்று பிறக்கும் புத்தாண்டு விடியல். அது எனக்கு தெரியும். நான் இல்ல, அது தெரியும் எனக்கு. சொல்லுங்க. அதாவது சாக்கா பாரதி ராஜான்னு ஒருத்தர் வந்து மறைமலை நகர்ல வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஸ்டாஃபா ஒர்க் பண்றவர் எழுதின கவிதை. அதை நான் வாசிச்சேன். அவ்வளவுதான், எனக்கு பிடிச்சிருந்தது வாசிச்சேன். அடுத்தது லாவண்யா. இல்லையா? ரைட். அழகசிகர். அழகசிகர் கொஞ்சம் மன்னிக்கணும். நண்பர் எல்லாருக்கும் சொல்றேன், என்னுடைய அண்ணன்பதுக்காக அல்ல. ஒரு மிகப்பெரிய ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கலாம், இப்போது குறிப்பிட்ட ஒரு பள்ளியுடைய சாதாரண ஊழியராக இருக்கலாம். யாருடைய படைப்பை படித்தாலும் எங்க அண்ணன் அவங்களுடைய அலைபேசி எப்படியா கண்டுபிடிச்சிருவாரு, அந்த பத்திரிகை போன் பண்ணி உயிரை வாங்கிடுவாரு. அந்த படைப்பாளிகளை அவர்களே வந்து நெகிழ அளவுக்கு கொண்டாடி ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார் எங்க அண்ணன். இல்ல நீங்களும் அப்படிதானே வேணும். நீங்களும் அப்படிதானே? இல்ல இல்ல, அவரை மிஞ்ச முடியாது. அவரை மிஞ்ச முடியாது. என்னுடைய எழுத்துக்கும் என்னுடைய பேங்க் ஜாபுக்குமே பொறுப்பு அவர் தான். ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்தது நான் ஒரு கவிதை வாசிக்கிறேன். ஞானக்கூத்தன் எழுதினது. என் கவிதை இப்ப இதுல இருந்து எடுக்கணும். இந்த இஷ்யூல என் கவிதை இல்ல. பின்னாடி உருவிடாத மொத்த புஸ்தகம் தலையில விழுந்துரும். ஆமா, இப்ப அவசரம் பார்த்தா இந்த இஷ்யூல என் கவிதையே இல்லது. ஞானக்கூத்தன். மழையில் ஒரு சோம்பல் நடையில், மழையில் ஒரு சோம்பல் நடையில் ஆடுகள் ஓடின ஒதுக்கிடம் நீங்கி, ஆடுகள் ஓடின ஒதுக்கிடம் நீங்கி, விரித்த கொடையும் விரியா கொடையுமாய் எங்கும் மனிதர்கள் தென்பட்டார்கள். விரித்த கொடையும் விரியா கொடையுமாய் எங்கும் மனிதர்கள் தென்பட்டார்கள். செம்பருத்தி பூக்களின் திடுக்கிட செய்யும் செவிதழ் துண்டுகள் நீரில் மிதந்தன. செம்பருத்தி பூக்களின் திடுக்கிட செய்யும் செவிதழ் துண்டுகள் நீரில் மிதந்தன. கூண்டமைக்காத மாட்டு வண்டியில், கூண்டு அமைக்காத மாட்டு வண்டியில் கிராமத்து நோயாளிகள் பயணம் செய்தனர். உள்ளூர் தோட்டியின் மூத்த புதல்வி மேடிட்ட வயிற்று பாரம் பொறாமல், உள்ளூர் தோட்டியின் மூத்த புதல்வி மேடிட்ட வயிற்று பாரம் பொறாமல் வியர்த்து மூச்சரிந்து தெருவில் தளர்கிறாள். வியர்த்து மூச்சரிந்து தெருவில் தளர்கிறாள். கொட்டத் தொடங்கிற்று மீண்டும் ஆடம், கொட்டத் தொடங்கிற்று மீண்டும் ஆடம். விஷம வேகத்து மழை பெறும் நீரில், விஷம வேகத்து மழை பெறும் நீரில் இழுப்புறும் செவிதழ் பூக்களை அஞ்சினேன்.
இழுப்புறும் செவிதல் பூக்களை அஞ்சினேன் என்பது நாளோ என்னவோ சென்றவை கவிழ்ந்த காகித கப்பல்கள் என்பது நாளோ என்னவோ சென்றவை கவிழ்ந்த காகித கப்பல்கள். இது ஞானகுந்தன் கவிதை. இப்போ வந்து எல்லாம் ஓரளவு எல்லாரும் கவிதைகள் படிச்சிட்டோம். எல்லாருக்கும் ஒரு நன்றி. இந்த கூட்டம் இதுடன் முடிகிறது.